ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ பல நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்னோடய ஃபேவரட்டான ஒரு பொருளை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பயோடிக்கோட பயோ பப்பாயோ ஃபேஸ் ஸ்க்ரப் தான். சில பொருள் வந்துட்டு நம்ம எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் நமக்கு அது போர் அடிக்கவோ இல்லை அதுக்கு பதிலாக நம்ம இதை வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவே வராது, தெரியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு இருந்தது. இது எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் எனக்கு இதுக்கு ஈக்குவலான ஒரு அஃபோர்டபுள் ஸ்க்ரப் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இது வந்து நான் மோர் தென் ஒரு 2 இயர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம அலசி ஆராய அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பயோடிக்கோட பயோ பப்பாயா ரீ வைட்டலைசிங் டேன் ரிமூவல் ஃபேஸ் ஸ்க்ரப். இது வந்துட்டு 50 கிராம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு 75 ருபீஸ் எம்ஆர்பியில் கிடைக்குது. பட் நான் வந்துட்டு இதை பர்பிளில் சேல் டைமில் வாங்கியிருந்தேன். ஸோ 50 ருபீஸும் இவ்வளோதான் வந்துச்சு. இது வந்து பர்பிள், நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி எல்லாத்துலேயுமே கிடைக்கும். கடையிலையும் எல்லா முக்கால்வாசி எல்லா கடையிலையுமே இது கிடைக்குது, ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த பேக்கேஜிங்கோட க்ளோஸர் லுக் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஸ்க்ரப் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் பிரைட் ஆரஞ்ச் கலரில் அழகான ஒரு டியூப்பில் இருக்கும். இதுதான் வந்து சின்ன பேக்கிங், ஓகேவா? இதை விட சின்ன சைஸ் வந்துட்டு கிடையாது. ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த பயோடிக் ஸ்க்ரப் மாதிரி ஒரு அஃபோர்டபிள் ஸ்க்ரப், அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகிற ஸ்க்ரப் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. சீரியஸ்லி ரொம்ப 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 நல்ல ஸ்க்ரப் இது. இது யூஸ்வலாக நம்ம ஸ்க்ரப் பண்ணால் ஃபேஸ் ட்ரை ஆகும், பட் இது வந்து ரொம்ப க்ரீமி டெக்ஸ்டரில் கூடவே வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பிங் பார்ட்டிக்கல் எந்த அளவுக்கு இருக்கணுமோ கரெக்டாக அந்த சைஸில் இருக்கும். அதனால் நம்மளுக்கு முகம் வந்துட்டு ட்ரையே ஆகாது, செம்ம சாஃப்டாக இருக்கும். நான் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதோட டெக்ஸ்டர் வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்னு நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு அதில் தெரியும் இந்த எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது அண்ட் இதோட பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் பயங்கரமாக இரிட்டேட் ஆச்சு. அது எனக்கு மட்டும் தான் ஆச்சு, நான் மற்றவங்களுக்கு அம்மா அப்பா தம்பி எல்லாருக்குமே யூஸ் பண்ணி பார்த்தா அவங்க யாருக்கும் எரியல, பட் எனக்கு மட்டும் தான் இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே ட்ரை பண்ணுறது நல்லதாக இருக்கும். இது வந்து உங்கள் டேன் ரிமூவலுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் டேன் ரிமூவலுக்கு நான் அதை பெருசாக நான் கவனிக்கல, எனக்கு வந்து டேன்லாம் இல்லை இது யூஸ் பண்ணுறப்போ. நான் வந்துட்டு மெயினாக அதை யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் தான். இது நான் வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுவேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். முகத்தை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈரத்தில் இந்த ஸ்க்ரப்பை ஓரளவுக்கு திட்டமான அளவு, ரொம்ப நிறையலாம் எடுக்க தேவையில்லை, திட்டமான அளவு எடுத்து முகத்தில் ஃபுல்லாக நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். நீங்கள் சரசரன்னு போட்டு தேய்ச்சிங்கன்னா முகம் ட்ரையாக தான் ஆகும், டேமேஜாக தான் ஆகும். ஜென்டலாக நம்ம நல்லா மசாஜ் பண்ணிட்டு இது வாஷ் பண்ணிடணும். ஸ்கின் சுத்தமாக ட்ரையாகவே ஆகாது, பட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறது நல்லது தான். நீங்கள் இதை எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து வாரத்தில் 3 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 1 மந்த் இல்லாட்டி ஒரு 40 டேஸில் கண்டிப்பாக பிளாக் ஹெட்ஸில் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு வந்துட்டு மூக்கில் நிறைய பிளாக் ஹெட்ஸ் வரும், கருப்பு கருப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து எத்தனை வாட்டி நான் எடுத்தாலும் நெக்ஸ்ட் டே இல்லாட்டி ஒரு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இதை தொடர்ந்து ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு 40 நாள்னு வைங்களேன், நான் தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு அந்த மூக்கில் ஃபார்ம் ஆகிற அந்த கருப்பு கருப்பு பிளாக் ஹெட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே எனக்கு அது வரதே கிடையாது. ஸோ அதனால தான் சொன்னேன், அஃபோர்டபுள் ரேட்டில் ஒரு சூப்பரான ஸ்க்ரப் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்க்ரப் தான். நிறைய காஸ்ட்லி ஸ்க்ரப்ஸ் இருக்குது, நல்ல ஸ்க்ரப் வந்து தொடர்ந்து ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அவ்வளோ காஸ்ட்லி ஸ்க்ரப்லாம் திரும்ப திரும்ப போய் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இது வந்து இந்த ரேட்டுக்கு இது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால காலியானாலும் நமக்கு டக்குன்னு போய் வாங்கிக்கவும் முடியும். அந்த மாதிரி ஒரு மெயினாக அந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பார்க்கணும் இல்லையா, ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு வாங்கினோன்னா அது எல்லாத்துக்குமே ஒத்து போகிற ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ப்ராடக்ட். சீரியஸ்லி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இருக்கீங்க, அப்புறம் முகத்தில் நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்கிறவங்களாம் இருக்கீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறது கிடையாது, கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், பட் பர்மனெண்ட் ரிசல்ட் தெரியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு 40 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒன்று. இந்த ஒரு பொருள் தான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஸ்கின் கேர்லேயே நான் ரொம்ப நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பயோடிக்கோட இந்த ஸ்க்ரப்பும் பயோடிக்கோட பயோ குக்கும்பர் டோனரும் தான். நான் மற்றது எல்லாமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் மாற்றுவேன், பட் இந்த இது மட்டும் நான் மாற்றவே இல்லை. எனக்கு வந்துட்டு வேறு நிறைய ஸ்க்ரப் நான் வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே இது அளவுக்கு எனக்கு ஈக்குவலாக வந்ததே இல்லை. இப்போ அவங்களோட அந்த கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு காஜலை கொஞ்சம் கண்டுக்காதீங்க, நான் ஒரு வீடியோ வந்து இப்போ ஷூட் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் அப்படி நான் போட்டிருக்கேன் கையில். அந்த வீடியோ சீக்கிரமே நம்ம சேனலில் வரப்போகுது, ஃபேஸஸ் கனடாவோட மேக்னெட்டிக் காஜல் ரிவ்யூ தான். அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் மிஸ் பண்ண பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ கன்சிஸ்டன்சிக்குள்ளே போவோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக க்ளோஸ் அப்பில் காட்டுற, வெயிட் பண்ணுங்கள். பார்ட்டிகல்ஸும் திட்டமான சைஸில் இருக்கும், ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, கரெக்டான சைஸில் இருக்கக்கூடிய பக்கா ஸ்க்ரப். கண்டிப்பாக ட்ரை கொடுத்து பாருங்கள்.
ஸோ இதுதான் அந்த ப்ராடக்டோட டீட்டெயிலான ரிவ்யூ. இன்னும் நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது, அதில் மேபி நீங்கள் தேடுற ஏதாச்சும் ஒரு பொருளோட ரிவ்யூ கூட அதில் இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஐ பட்டன்லேயும் என்னோடய ரிவ்யூட லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவையும் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை, டேக் கேர்.